நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரோஜா வந்து டைரக்டர் டிஆர்பி ரெடி பண்ணிட்டாரு, வேற லெவல்ல ப்ரோமோ. சத்தியமா சொல்ற யாருமே எதிர்பார்க்கல. அந்த ப்ரோமோ பார்த்தனா செம கூஸ்பம். கண்டிப்பா நாளைக்கு வந்து இது ட்ரெண்டிங்ல நிற்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. மிக விரைவிலே நிக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரோஜாவை வந்து சாட்சி கொள்றதுக்காக ஜெயிலுக்கு வந்துட்டு உன்னை யாரு காப்பாத்துவா என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஓவரா சீனை போட்டிருக்காங்க. இந்த சைடு நம்ம அர்ஜுன் வந்து ஜெயிலுக்குள்ள வந்தாச்சு, ஐ மீன் சாரி ரோஜா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்தோடனே ரோஜாவும் அர்ஜுனும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கையில அந்த ஹைஃபை மாதிரி அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுட்டு சும்மா திரும்பி ரோஜா சாட்சி குத்துறக்கு இந்த கத்தி ஓங்குவாங்க. கத்தி பிடிச்சி திருப்பி சாட்சி ஒரு நெம்பு நெம்புவாங்க பாரு, சாட்சி சும்மா திருக்கிட்டு போய் விடுவா. உடனே ஜெயில பார்த்தா ஒரு நாலஞ்சு பேரு ஹா ஹூ ஒன்னு கராத்தே. பட் அதை பார்த்தா அந்த ப்ரொமோ பார்த்தா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா ஜெயில ஒரு நாலு பேர், பட் ஜெயிலுக்குள்ள லேடிஸ்ல இப்படித்தான் அப்படின்னு நம்ம டைரக்டர் வந்து ஒரு கற்பனை வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரோஜாவுக்கு எதிராக ஒரு சண்டையை உருவாக்குறாங்க. ரோஜாவும் சும்மா கராத்தே மாதிரி அப்படியே கையெல்லாம் வைக்கிறாங்க. அதாவது இத்தனை நாள் நம்ம அணு அடிவாங்கிறதா பார்த்துருக்கோம், ஐ மீன் பிரியா சாட்சி அடிவாங்கிற அந்த ஒரு ப்ரொமோ போட்டிருந்தாங்க, உண்மையிலே சூப்பராக இருந்தது. இப்போ ரோஜா வந்து நாளைக்கு செமையா சண்டை போகிறாங்க, அர்ஜுன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. கரெக்ட், அதாவது பெண்களை பெண்கள் தான் அடிக்கணும், சண்டை போடணும், ஒரு ஆண் வந்து அடிக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிறது டைரக்டருடைய கருத்து போல தான் தெரியுது. பட் எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ரோஜா வேற லெவலில் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். கடைசி மூணு நாள் எபிசோடு தாருமாறு. இப்போ இன்னைக்கு இந்த ப்ரொமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ரொமோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. எனக்கு வந்து நாளைக்கு ரோஜாக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி.